இந்த வீடியோல நம்ம பைத்தான் ஃபைல் ரீட் சம்பந்தமா பார்க்க போறோம். ஒரு ஃபைலோட கண்டென்ட்டை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம். ஃபைல் ஹேண்ட்லிங் சம்பந்தமா ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி கிளியர் ஐடியா கிடைக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாலேஜும் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நாம இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் ஃபைல் ரீட் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ரீட் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தா, நம்ம ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஃபைல் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கண்டென்ட்டை நம்ம பைத்தான் கோட் மூலயமா இங்கே நம்ம ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுதான் ரீட் மெத்தட். ஸோ ரீட் எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னா மூணு மெத்தட் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு வேயில் நீங்கள் ரீட் பண்ணலாம் கண்டென்ட்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரீடு. ரீடுங்கும் போது இது வந்து பைட்ஸில் உங்களுக்கு ரீட் பண்ணும். ரீட் லைன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லைனை ரீட் பண்ணதுக்கான மெத்தட். ரீட் லைன்ஸ் அப்படிங்கும்போது மல்டிப்புள் லைன்ஸை ரீட் பண்ணும். நெக்ஸ்ட்டு சின்டாக்ஸ். இந்த மூணுத்துக்கும் பார்த்தோம்னா ஃபைல் ஹேண்டில் டாட் ரீடு. ஸோ ஃபைல் ஹேண்டில்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் நமக்கு லிங்க்கு க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ ஃபைல் ஹேண்டில்ங்கிறது எல்லா சின்டாக்ஸ்லையுமே வரணும் கண்டிப்பாக. ஃபைல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எது அக்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபைல் ஹேண்டில் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைல் ஹேண்டில் பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஃபைல் ஹேண்டில் டாட் ரீட் வெறுமா எம்டியாக நீங்கள் கொடுத்தீங்க, ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காம அப்படின்னு கொடுத்தோன்னா என்டையர் ஃபைல் கண்டென்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே ப்ராக்கெட்டில் என் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது நம்பர் ஆஃப் பைட்ஸ், இல்லை எத்தனை பைட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அத்தனை பைட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அவ்வளோ பைட்ஸ் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். 30 அப்படின்னு கொடுத்தோன்னா 30 பைட்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ஹேண்டில் டாட் ரீட் லைன். இதுவும் நீங்கள் எம்டி ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா ஒரு லைன் மட்டும் ரீட் பண்ணும். இப்போ நிறைய லைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபைல் ஹேண்டில் டாட் ரீட் லைன்ஸ் அப்படிங்கும்போது என்டையர் ஃபைல் கண்டென்ட் எல்லா லைன்ஸுமே உங்களுக்கு ரீட் பண்ணும். இந்த ஒரு ஒரு லைனும் எப்படி அது கன்சிடர் பண்ணும் அப்படின்னா ஸ்லாஷ் அண்ட் கேரக்டர், நியூ லைன் கேரக்டர் மூலயமா ஐடென்டிஃபை பண்ணும். நெக்ஸ்ட் ரீடிங் ஃபைல் கண்டென்ட்ஸ்க்கான கோடிங். இப்போ நம்ம இந்த மூணு கான்செப்டுக்குமே ஒரு ஒரு கோடிங் பார்க்கலாம். மை ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் சி சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி கமா ஆர். ஸோ இங்கே ஆர்ன்னு கொடுத்துருக்கிறது வந்து ரீட் மோட். அக்சஸ் மோட் வந்து எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக ரீட் எடுத்துக்கும். ஓப்பனுங்கும்போது நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். மை ஃபைலுங்கிறது அந்த ஃபைலோடைய ஹேண்டில். எஸ்டிஆர் ஈக்குவல் டு மை ஃபைல் டாட் ரீட் அப்படிங்கிறது கண்டென்ட்டை வந்து நம்ம இப்போ ரீட் பண்ண போகிறோம். இதில் நான் பைட் ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ நமக்கு என்டையர் ஃபைல் கண்டென்ட்டும் ரீட் ஆகி அந்த ஃபைல் ஹேண்டில் மூலயமா ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணி எஸ்டிஆருங்கிற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். பிரிண்ட் எஸ்டிஆர், எஸ்டிஆரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங்காக எல்லாமே பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மை ஃபைல் டாட் க்ளோஸ். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபைல் ஹேண்டிலை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக மை ஃபைல் டாட் க்ளோஸுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரீட் லைன் ஃபங்க்ஷன் ரீட்ஸ் அ என்டையர் லைன். இப்போ நான் ஒரு ஒரு லைனாக ரீட் பண்ண போகிறேன், அதுக்காக ரீட் லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ மை ஃபைலுங்கிற ஃபைல் ஹேண்டிலர் ஈக்குவல் டு ஓப்பன் சீக்குவலன் சாம்பிள் டெக்ஸ்ட். ஸோ சாம்பிள் டெக்ஸ்ட்டுங்கிற என்னுடைய ஃபைலை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். எஸ்டிஆர் ஈக்குவல் டு மை ஃபைல். மை ஃபைலுங்கிற ஃபைல் ஹேண்டில் வந்து சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டிக்கு லிங்க் கொடுத்துருக்கு. டாட் ரீட் லைன். ஸோ ஒரு லைன் நமக்கு ரீட் பண்ணுது. பிரிண்ட் எஸ்டிஆர், அந்த லைனை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். மை ஃபைல் டாட் க்ளோஸ், அந்த லிங்க்கை வந்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மல்டிபிள் லைன்ஸ் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரீட் லைன்ஸ் அப்படிங்கிறது மொத்தமாக எல்லா கண்டென்ட்டும் அப்படியே ரீட் பண்ண போகுது. ஸோ அதுக்கான கோடிங் மை ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் சி கோலன் டபுள் ஸ்லாஷ் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி ரீட் மோடில் எஸ்டிஆர் ஈக்குவல் டு மை ஃபைல் டாட் ரீட் லைன்ஸ். அது எஸ் வருது இல்லையா? ஸோ அது வந்து என்டையர் கண்டென்ட் உங்களுக்கு ரீட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் எஸ்டிஆரில் மை ஃபைல் டாட் க்ளோஸுங்கும் போது நான் அந்த ஃபைல் ஹேண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அந்த கண்டென்ட் ஆஃப் த ஃபைல் வந்து சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியில் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு இந்த பைத்தான் எடிட்டரில் டிஸ்பிளே ஆகும். என்டையர் ஃபைல் கண்டென்ட்டும் இந்த ஃபங்க்ஷன் மூலயமா நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ரீடிங் எ கம்ப்ளீட் ஃபைல் லைன் பை லைன். இது வந்து அனதர் மெத்தட்.
இப்போ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மெத்தட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் லைன் எப்போவுமே மை ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன், அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுற சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி கமா ஆர் மோடில், எஸ்டிஆர் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங், ஒரு எம்டியாக நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். வைல் எஸ்டிஆர்னு ட்ரூவாக இருக்கும்போது வைல் லூப் வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, வைல் லூப் வந்து சர்டைன் கண்டென்ட்டை ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப பண்ணுறதுக்காக உள்ளது. எஸ்டிஆர் ஈக்குவல் டு மை ஃபைல் டாட் ரீட் லைன், ஒரு ஒரு லைனாக தான் இங்கே நான் ரீட் பண்ணுறேன், அது எஸ்டிஆரில் ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறோம். எண்டு வந்து டெர்மினேட்டராக ஆட் பண்ணும், ஒரு ஒரு லைனுக்கு அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்டு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இது ரிப்பீட்டடாக நமக்கு எல்லா கண்டென்ட்டுமே ஒரு ஒரு லைன் பை லைனாக எடுத்து அந்த ஃபைல் கண்டென்ட் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நான் அந்த ஃபைல் ஹேண்டிலரை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ மை ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படிங்கிறது மூலயமா நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம வேறு விதத்துலேயும் பண்ணலாம். ஃபைல் ஹேண்டிலுக்கான இந்த மெத்தடுக்கான சின்டாக்ஸ் ஒரு ஃபார்மேட் இருக்குது, யூஸிங் ஃபார் லூப் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஃபைல் ஹேண்டில் ஈக்குவல் டு ஓப்பன் ஃபைல் நேம் எனி மோடு, எந்த மோடில் வேணுமோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது ஃபைலில் ரீட் பண்ண போகிறோம், ஸோ நான் ஆர் மோடில் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் வேர் இன் ஃபைல் ஹேண்டிலர், இந்த மெத்தட் என்னன்னா நம்ம லூப்புக்குள்ளே அந்த ஃபைல் ஹேண்டிலே நம்ம கொண்டு வரோம். அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நிறைய வேண்டாம், ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு லைன்லேயே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கண்டென்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். இது இந்த மெத்தட் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஸோ ஃபார் வேர் எது வேரியபிள் நேமிங்க இன் ஃபைல் ஹேண்டில், அந்த ஃபைல் ஹேண்டில் எதுவோ அதை கொடுக்குறோம். பிரிண்ட் வேர், ஸோ ஒன்று ஒன்றா நம்ம அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணோம், ஒரு ஒரு இதுவாக பிரிண்ட் ஆகும். ஸோ மை ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் ஆர் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன், ஆறுன்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணும், நமக்கு சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணாலே போதும் ஃபைல் நேமில், நீங்கள் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும் நெசசிட்டி இருக்காது, அதாவது எஸ்கேப் சீக்வன்ஸாக அதை கன்சிடரே பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து ரீட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபார் லைன் இன் மை ஃபைல், ஸோ லைனுங்கிறது வேரியபிள், மை ஃபைலுங்கிறது ஃபைல் ஹேண்டில். ஸோ ப்ரீவியஸ் லைனில் பார்த்தீங்கன்னா மை ஃபைல் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஃபைல் ஹேண்டில் இங்கே கொடுக்கணும், கோலன் தென் பிரிண்ட் லைன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா அந்த என்டையர் ஃபைல் கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது ஒரு ஈஸியான மெத்தட். ஓகே, ஸோ நம்ம இப்போது பைத்தான் எடிட்டரில் வந்து இதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சாம்பிள் கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய சிஸ்டமில் டி ட்ரைவில் வேர்டில் வெல்கம் டு பைத்தான் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற கண்டென்ட் ஸ்டோர் பண்ணி ஒரு ஃபைல் இருக்குது. ஃபைல் நேம் இன்ட்ரோ டாட் டிஓசிஎஸ் டாக்குமெண்ட் ஃபைல். இப்போ நம்ம இந்த கண்டென்ட் எப்படி பைத்தானில் ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் பைத்தான் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், F1 ஈக்குவல் டு ஓப்பன், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணுறோம். தென் ஃபைல் வந்து எங்கே இருக்குது லொக்கேஷன், நான் அது வந்து டி ட்ரைவில் வச்சுருக்கேன், டி கோலன் டபுள் ஸ்லாஷ் இன்ட்ரோ டாட் டிஓசி வருது இல்லையா, ஸோ இந்த ஃபைல் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணி கமா மோட் என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம், ரீட் இன் பைனரி. ஸோ பைனரி ஃபார்மேட்டில் ரீட் பண்ண போகிறேன், க்ளோஸ் த ப்ராக்கெட். நெக்ஸ்ட் லைனில் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரீட் பண்ண போகிறோம். இதை ரீட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் எஸ்டிஆருங்கிறதுல. நெக்ஸ்ட் F1 டாட் ரீட், நான் வந்து ஒரு 30 bytes இதில் ரீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரீட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். பிரிண்ட் எஸ்டிஆர், ஸோ எஸ்டிஆருங்கிறதுல இந்த ஃபைலுடைய பைனரி ஃபார்மேட் நான் ரீட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃபைல் ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன். சேவ் பண்ணும்போது டாட் பிஓ எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ரன் மாடியூல். ஸோ இப்போ எனக்கு வந்து கண்டென்ட்ஸ் வந்து பைனரி ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் ஒரு ஃபைலை எப்படி நம்ம பைனரியில் ரீட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட்.